ஹாய், ஐம் டாக்டர் வருணா. நிறைய ஃபேமிலியில் வந்துட்டு புதுசாக ஒரு ஃபேமிலி கம்பேனியன் வேணும்னா இமிடியட்லி தே ஆர் கோயிங் ஃபார் அ பெட் கம்பேனியன். ஸோ பெட் கம்பேனியன்ற பார்க்குறப்போ அவங்க இன்டோர் பெட்ஸாக இருக்கலாம், இல்லை அவுடோர் பெட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு புதுசாக ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போ ஆஸ் அ பெட் பேரண்ட்டாக நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெட் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போ தே மஸ்ட் பி வித்தின் ஒரு 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக வர பெட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி கேர் எடுத்துக்கணுன்றதை பற்றி பார்ப்போம். அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபுட் ஆடிடேஷன், நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணணும், எத்தனை டைம் கொடுக்கணும், எவ்வளோ ஆஃபனாக நம்ம பேக் பண்ணுறது, அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடலாமா, இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் மைண்டில் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பெட் புதுசாக வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு அப்சர்வ் அவங்களோட பிஹேவியர்ஸ், அதாவது ஃபுட் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட யூரின் மோஷன், அவங்களோட என்விரான்மெண்ட் அடாப்ட் ஆகிறாங்களான்றதை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஸோ டாய்லெட் ட்ரைனிங் ஆல்சோ இட்ஸ் அ மேஜர் இஷ்யூ. முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட் கிட்டேருந்து வீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டட் வித் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டாக மார்க்கெட்டில் வி அவைலபிள் லாட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் இட்ஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வி கேன் ஆஃபர் தட். அந்த மாதிரி போகிறப்போ அவங்களோட ஃபுட் இன்டேக் எப்படி இருக்குன்னு நம்ம மானிட்டர் பண்ணோம். அண்ட் தென் அவங்க யூரின் மோஷன் நார்மலாக போகிறாங்கிறதும் மானிட்டர் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதுக்கப்புறம் ஒரு அடுத்த வர கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேக்சினேஷன். ஸோ நம்ம ஒரு நியூ பார்ன் பேபிக்கு நம்ம எப்படி வேக்சின் போட்டுட்டு மந்த்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நம்ம வேக்சினேஷன் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு யூ கேன் காண்டாக்ட் யுவர் நியர்பை வெட்ஸ், நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணாலும் தேல் கிவ் த ஷெட்யூல், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நியூட்ரிஷன் வேல்யூஸும் அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும், ப்ரீடோட சைஸ், அவங்களோட குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். டிபெண்ட் அப்பான் தட் அவங்களோட ஃபுட்டோட சார்ட்டும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அவங்கள பேத் பண்ணுறது, பப்பீஸை வந்துட்டு குளிப்பாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி அட்லீஸ்ட் ட்வைஸ் அ மந்த், ஒன்ஸ் இன் 15 டேஸ் வந்துட்டு நீங்கள் பேத் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் பேத் கொடுத்தாலும் இமீடியட்டாக அவங்கள டவல் பண்ணி ட்ரை பண்ணி சும்மா தண்ணியும் ஊற்றிட்டு அப்படியே ட்ரை டவல் பண்ணிவிட்டு வெயிலில் விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ப்ராப்பர் ட்ரையிங் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். மேஜர் இஷ்யூ வந்து இன்னொரு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் எவ்வளோ ஆஃப் அன் ஆஃப் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் பண்ணணும், அண்ட் இது எல்லாமே வந்துட்டு வேக்சின் பண்ணுறப்பயே உங்களோட வெட்ஸ் அவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஆஃப் அன் ஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணணும் எல்லாமே சொல்லிவிடுவாங்க.